ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. இந்த வீடியோ ஒரு நியூ மாம் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் ஒரு 30 ஏஜ் நெருங்க போகிறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு 30+ ஆகிட்டீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 25+ ஆனாலே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு முக்கியமாக எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பாட்டில் எல்லாமே முடிச்சு ரெண்டாவதாக நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதை இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி பிரிக்க போகிறேன். அது என்னெல்லாம் ப்ராடக்ட் அப்படின்றத லேட் பண்ணாமல் அவங்க வீடியோ கிளப்பலாம். ஸோ இந்த நைக்கா பாக்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஓப்பன் பண்ண போகிறேன். பாக்ஸ் தான் ஆக்சுவலி இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளே வெறும் 3 பொருள் தான் இருக்குது. ப்ராடக்ட் என்னெல்லாம் அப்படின்னு நான் காட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:20 வெள்ளிக்கிழமை. ஸோ நைட்டு 12:20 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எதுவுமே போடல, வீடியோக்காக ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன ஷேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே அந்த ஷேடு, இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் ஷேட். ஸோ டஸ்கிக்கு சூப்பராக சூட் ஆகும். ஷேட் வந்து காஃபி. இது ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 3 பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் எனக்கு ஒரு கிஃப்ட்டை வந்து நைக்காவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்கேரோட ஒரு ரோஸ் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லைட்டாக வந்து டோனர் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மெல்லும் நல்லாவே அப்படியே ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லாக வருது. இப்போ இது எனக்கு ஆஃபரில் வந்ததுனால இதை வந்து நான் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறேன், இல்லைனா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷனல் தான். இது அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு போயிடுவேன். இப்போ டேயாக இருந்துச்சு அப்படின்னா குளிச்சுட்டோ இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோ வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரே ப்ராடக்ட் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ அதையாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னை புஷ் பண்ணி வந்து அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து இப்போ அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து டெர்மாகோ யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்படின்னா எனக்கு என்னன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ஏன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிச்சு அப்படின்னா, இது வெறும் தண்ணி தான், ஸ்கின்ல அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது. தண்ணி கூட நம்ம குடிக்க லேட் ஆகும் போல, இது அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது. இதை நான் சொல்கிறேன், இது போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்படி ஷேக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ போடலை, பட் உங்களுக்காக நான் இதை காட்டுறேன். இப்படி ஓப்பன் பண்ணால் தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ட்ராப் கொட்டுதுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ வந்து ஃப்ளூயிட் ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா கொட்டுறது. ஸோ இதை வந்து ஈஸியாக ஸ்கின்ல போட்டோம்னா இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்வைப் தான் இந்த அளவுக்கு இது அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இதில் ஒயிட் காஸ்ட் கிடையாது, நம்ம ரொம்ப நேரம் ஸ்கின்ல போட்டு தேய்க்கணுன்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் தான் லிட்ரலாக நான் தேடிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து எனக்கு வந்து விஷ்கேர் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இது எந்த ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது, ஒரு ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸோடு வந்து நான் என்னோடய செகண்ட் பாட்டில் போட்டுட்டேன். ஸோ ஆக்சுவலி இந்த டைம் வந்து 2 பாட்டில் யூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து அருணுமே இதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டான். ஸோ நான் போடும்போது எல்லாமே அவனுமே இப்போ போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 2 வந்து யூஸ் லைக் ஆர்டர் போட்டு 2 வந்து வாங்கிட்டேன். ரொம்ப பெஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கின்க்கு. ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இதை வாங்குங்க, மறக்காமல் எனக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இதோட லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக் டு நைட் ஸ்கின் கேர். நைட் ஸ்கின் கேரில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அதுவும் 25+ நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஸ்கின்னுக்கு நைட் டைமில் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி டே டைமில் ஒரு சன்ஸ்க்ரீன் முக்கியமோ, நைட் டைம்லையும் அதே மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லைக் நியாசனமைட் யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஹைரலானிக் யூஸ் பண்ணுறோமா, விட்டமின் சி யூஸ் பண்ணுறோமா, விட்டமின் இ யூஸ் பண்ணுறோமா, இல்லை ரெட்டனால் யூஸ் பண்ணுறோமா, என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 25+ இல்லை 30+ நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெட்டனால் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இருந்தாகணும். அது ஏன் அப்படின்னா ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ண வந்து ரொம்ப உதவும். இல்லை அப்படின்னா
ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வந்து ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 0.1% நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து அந்த ரெட்டனால் அப்படின்றது ஒன்று வந்து இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, டேயில் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நைட்டில் சுத்தமாக எதுவுமே இல்லை, அப்படியே தூங்கிடுவேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என்னை புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எஸ் அஃப்கோர்ஸ் ஆலோவேரா ஜெல் ரொம்பவே நல்லது, பட் ஆனால் வந்து ஆலோவேரா ஜெல் ஒரு 30 இயர்ஸ்க்கோ இல்லை 25+ இயர்ஸ்க்கோ அதுவும் ஸ்கின் வந்து நமக்கு லூஸ் ஆகுது அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது முக்கியம், பட் அது மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டினால் இருக்க ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ப்ரோலாங்காக யூஸ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி நான் தேடின ப்ராடக்ட் தான் இந்த விஷ்லிஸ்டோட ஒரு ரெட்டினால் கொலாஜின் சீரம். இது உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னோட நான் இங்கெல்லாம் லைக் ஸ்கின் வந்து லூஸாக இருக்குது, ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ லிட்ரலாக நீங்கள் பார்க்கலாம், இப்போவுமே இங்கே வந்து லைட்டாக இருக்குது, பட் ஆனால் இந்த பிக் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லாவே வந்து டைட்டன் ஆயிருக்கு, அண்ட் இந்த இழுக்கிற இழு வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. ஸோ முன்னாடி இழுக்கும் போது கொஞ்சம் தொலதலான்னு இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டைட்டன் ஆயிருக்கு ஸ்கின். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2% ரெட்டனால் இருக்குது, நியாசினமைட் இருக்குது, அண்ட் ரோசிப் ஆயில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரியான பாட்டிலில் இருக்கும், லிட் மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்படி ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபேஸில் போட்டுடலாம். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துப்பேன். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து ஃபேஸில் போட்டாலே போதும், ரொம்ப அதிகமாக போடணும் அப்படின்லாம் இல்லை. ஸ்கின்ல போட்டு தேய்க்காம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுவுமே ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி இது போடும்போது எனக்கு இங்கே இருக்க பிளாக் மார்க்ஸ் வந்து லைட்டாக ஃபேட் ஆகுறது வந்து நான் லைக் ஃபீல் பண்ணுறேன், பட் இன்னும் ப்ராப்பராக போகல, பட் லைட்டாக ஃபேட் ஆகுறது வந்து இது பண்ணுறேன். ஸோ லைட்டாக வந்து நம்ம கையில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் அண்டரையில் வந்து இப்படி வச்சு எடுப்பேன், போட்டு தேய்க்க மாட்டேன், லைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட நைட் ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. ஓ, ஹேருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 மந்த்ஸாக வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கொஞ்சம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஸ்கின்னும் ஹேரும் வந்து ரொம்பவே முக்கியம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதை வந்து நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டதுனால டு பி ஆனஸ்ட் இந்த ஒரு 1.5 மாதமாக நான் வந்து ப்ராப்பராக வந்து என்னோடய ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், எடுத்து ப்ராப்பராக செக் எடுத்து முடிச்சிட்டேன். ஒன்று வந்து என்னோடய ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு தெரியுதா, கம்மியாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்கு. ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான் அது. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் அனாட்டமியோட ஒரு ஹேர் க்ரோத் சீரம். ஸோ ஹேர் க்ரோத் அப்படின்றத விட எனக்கு எவ்வளோ அழகாக ஒரு வால்யூம் கொடுக்குதுன்னு பாருங்கள், அண்ட் முக்கியமாக வந்து ஒரு ஷைன் கொடுக்குது, அதுக்கப்புறமா வந்து மெயினாக வந்து ஹேர் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஹேர் எல்லாத்தையுமே மேலே போட்டிருக்கேன், 2 மந்த்ஸ் முன்னாடி என்னோடய ஹேர் இருந்தது, பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். சி, இங்கே தெரியுதா குட்டி குட்டி ஹேர் எல்லாம், இந்த ஹேர் எல்லாமே இப்போ இந்த சீரம் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு க்ரோ ஆன ஹேர். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதா இந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாமே இந்த சீரம் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு க்ரோ ஆன ஹேர். இந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாமே இப்போ இங்கே இது வந்து க்ரோ ஆகிட்டு வருது பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுதா குட்டி குட்டியாக க்ரோ ஆகிட்டு வருதா. இந்த இடம்லாம் வந்து நல்ல சொட்டை விழுந்துருந்தது, நல்லா வந்து சொட்டை விழுந்துருந்தது, பட் இப்போ வந்து எனக்கு இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தான் சேஞ்சஸ், பட் இதுவே ஒரு 2 மந்த்ஸில் எனக்கு இவ்வளோ சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு. இங்கேயுமே பாருங்க, பெரிய ஹேர் ஃபுல்லாக விட்டால் கூட எவ்வளோ சின்ன ஹேர் எனக்கு வந்து க்ரோ ஆகிருக்கு பாருங்க. இன்னமுமே வந்து இங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹேர் இல்லை, பட் ஆனால் 2 மந்த்ஸில் எனக்கு இவ்வளோ ஹேர் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சீரம். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துருவேன். இது ஓப்பன் பண்ணுறதே வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஈஸியாக வந்து வந்துடாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு, இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 டிராப் லைட்டாக இப்படி எடுத்து அகெயின் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து
இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அகெயின் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு நல்லா நீங்கள் பண்ண வரைக்கும் ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துருங்க. எப்போவுமே வந்து ஒரு ஒன் ஃபிங்கர் வந்து பின்னாடி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி சீக்கிரமாக வந்து ஃபேஸில் வந்து வழியாது. பிகாஸ் நம்ம ஃபேஸில் வந்து சீரம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வைக்காமல் இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா வழிஞ்சாலும் இங்கே தான் வரும். நம்ம அதுக்குள்ளே வந்து மசாஜ் கொடுத்துடலாம். அகெயின் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட ஹேண்டில் வந்து விட்டுக்கோங்க. ஒரு 3-4 டாப்ஸ் கிட்ட விட்டுட்டு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா ஹேரோட எண்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேரோட எண்டில் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் போடுவேன். மற்றபடி வந்து இந்த மாதிரி ஃப்ரண்டில் போடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சும்மா இருக்க ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருவேன். எனக்கு எங்கெல்லாம் ஃப்ரண்டில் தேவையோ அந்த மாதிரி இந்த மாதிரி சும்மா வந்து அப்ளை பண்ணிட்டு விட்டுருவேன். முன்னாடியே கோம் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ இப்போ லூஸாக ஒரு போனியோ இல்லைனா கொண்டையோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டோன்னா என்னோடய ஹேர் கேரும் முடிஞ்சிடும். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா விசிபிள் சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படி தான் நான் விசிபிள் சேஞ்சஸ் கொடுத்தேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களோட இதை வந்து ஹானஸ்ட்டாக என்னோடய ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக அதை நீங்கள் போய் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாமஸ்க்கு இல்லை ரிங்கிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஆன்டிஏஜிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய். நான் தூங்க போறேன்.